ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னா முக்கியமான விஷயம், யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக எபிசோடுக்கு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுனோம், எபிசோட் லாஸ்ட்ல என்ன காட்டியிருந்தாங்க, நம்ம செகண்ட் ஹீரோட அம்மா வந்து ரொம்ப கலவப்பட்டிருந்தாங்க, ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் 6th லெவல் ரீச் பண்ணிட்டேம்மாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேட்டதும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி நீ ரீச் பண்ண முடியும், இங்கே நீ போகும்போது 5th லெவல் தான் இருந்த, ஆனால் நீ ஒரு 10 அந்த காம்படிஷனுக்கு கலந்ததுக்கு அப்புறமே 6th லெவல் ரீச் பண்ணிட்டே, என்ன நம்ப முடியலங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பையன் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமே பேசுவீங்களே, நான் ரீச் பண்ண முடியாது, அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவன்கிட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, இதுவரை இந்த லெவலில் இவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே கம்ப்ளீட் பண்ணல, உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றேன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பெரிய ஸ்டோரியா இருக்கு மாதிரி நீ கேட்க டயர்டா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு சேர் மாதிரி போட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லு பெரிய ஸ்டோரிங்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐலாண்டுக்கு போனது, ஓ மீட் பண்ணது, அதுக்கப்புறம் டீமன் போவாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மிங்கிள் ஆனது, அதுவும் இல்லாமல் அந்த மேட்ச்ல சண்டை போட்டது, இவங்க ரெண்டு பேர் சக்திகளை கம்பைன் பண்றது, எல்லா உண்மையும் எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் காங்க மீட் பண்ண உட்பட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. சொன்னதுக்கு அப்புறம் கேட்டிருந்தாங்க அவங்க அம்மா அப்பா ரொம்ப சீரியஸாக கேட்டிருந்தாங்க, அப்பா அவ்வளோதாம்மா ஸ்டோரிங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றோம். அதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஒடியாடுறாங்க. ஒடியாந்து வந்து என் பையன் இப்ப அழகானவன் மட்டும் இல்ல, சக்தி சொல்லிங்கன்னா கூட எனக்கு ஒரு ஆசை இருக்கிற பன்றியடாங்கிற மாதிரி கேட்கறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட. அவங்க ஆசை என்னன்னு தெரியுமா, அதை மட்டும் என்ன பண்ண சொல்லாதீங்கம்மாங்கிறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அவங்கள பெயின் டேட் போக சொல்றாங்க, அதாவது டேட்டிங் போக சொல்றாங்க பொண்ணு கூட. அதுக்குதான் நம்ம செகண்ட் ஹீரோ நோ நோன்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுக்குதான் அவங்க போக சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் அவங்க அம்மா டிராமா பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோட அம்மா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஆசை எனக்கு தெரியும், நீ சக்திசாலி ஆகும்னு நினைக்கிற, அதே சப்பில உங்க அம்மா அப்பா ஆசையை நீ நிறைவேற்றணும், உங்க அம்மா உனக்கு பிடிக்குமா இல்லையா, ஏன் இப்படி பண்ற, நீ ஒரு பெயின் டேட் போட்டு நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறும், அப்புறம் நான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற, அவ்வளவு பெரிய குற்றமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அம்மா போருமா, நீங்க எல்லாம் ஜெயிச்சுக்கி, நான் பிளைன் டேட்டுக்கு ஒட்டுக்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ ஒட்டுக்கிறாங்க. அதை கேட்டேன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் அதுக்கான ஏற்பாடு பார்க்குறேன் போயிட்டு வரேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிடுறாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மா போனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ அவங்க அப்பா பாட்டு, அப்பா நீங்கள் வயலின் வாசல்லாம் போரும்பா நிப்பாட்டுக்குப்பா, இது ஒன்றும் ஃபன்னியான மேட்ச் இல்லை, என்னை வச்சு ஃபன் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, உங்கள் அம்மா ஆசைப்படுறது தப்பு இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அது வேணா உண்மைதான், ஆனால் எனக்கு பிளைண்ட் டேட் போடுறதுலாம் விருப்பமே இல்லைப்பா, எனக்கு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம்ப்பா எனக்கு விருப்பங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அந்த டீமன் போட சக்தி கிடைச்சிருக்கு, அதை அவனை நம்பலாமாங்கிற மாதிரி கேட்கறாரு. யாருன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வரா நம்பலாமா மாதிரி கேட்கறாருங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ கண்டிப்பாக நம்பலாம்ப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ அவங்க அப்பாட்ட என்ன கேட்கணும்னா, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பாங்கிற மாதிரி கேட்கறாங்க. எதுக்குன்னு அவங்க அப்பா கேட்கறாங்க. அங்கே நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா, அந்த மேஜிக்கல் டொமைனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சரி எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ அவன் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம் போனதுக்கப்புறம் அவன் என்ன யோசிக்கிறான், நம்ம சிஸ்டரில் ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது, இன்னும் அடுத்த லெவலில் சீக்கிரமா ரீச் பண்ணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அதனால என்ன பண்ணானா, அவன் செகண்ட் ஹீரோ அவன் டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணா, டீமன் போட சக்தி பவரை யூஸ் பண்ணி டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஹீரோ வர வைக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஹீரோ ஏன் உன் ரூம் இவ்வளோ மோசமாக வச்சிருக்கேன், நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போறாருங்க, அப்போ வேணாம்னு சொல்லிட்டு நம்ம உனக்கு இதோட அழகான ஒரு இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராருங்க நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை. அந்த இடம் பார்க்கறதுக்கு தண்டர் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க, அதாவது தண்டர் எனர்ஜியோட எலமெண்ட்டோட சக்தியெல்லாம் இங்கே இருந்தாங்க வருது, அதனால அந்த இடத்த காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தண்டர் ஸ்விம்மிங் ஃபுல்னு சொல்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அதை கேட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கு என்ன கூப்பிட்டு வந்த மாதிரி கேட்குறாருங்க ஃபஸ்ட் ஹீரோ. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறானா, என் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம சவுண்ட்ரோல் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம், இங்கேருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்தாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல நான் சவுண்ட்ரோல் ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், சரி வாங்க உள்ளே போனாங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோ கூப்பிட்றாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ பின்னாடியே வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள டீமன் பவர் சக்திய பவரை யூஸ் பண்ணி ரெண்டு பேர் பவரையும் கம்பேர் பண்ணி அவங்க பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தாக்கு பிடிக்க முடியலங்க, அவங்க வாயிலேருந்து ரத்தங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு இதுவும் இது பிடிக்கும் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ஹீரோ சாரிப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியாது, உன்னை கூட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க கேட்குறாருங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுங்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதே
அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு, ஓசனோட மீன்கள்லாம் இருக்கும், அங்க போய் நம்ம போறோம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க மெசூட்டு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் என்ன சொல்றாருன்னா, இப்படிக்கு என்கிட்ட டைம் இல்லை, என்ன மன்னிச்சுட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதை கேட்டிருக்கோம் நம்ம செகண்ட் இயர், என்னப்பா இருக்குள்ள பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்கறாருங்க. நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா செவன்த்ல ரீச் பண்ணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கேட்கறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா, அதுக்கு நம்ம ரீச் பண்ணுன்னு நினைக்கிறேங்க மாதிரி சொல்றாருங்க நம்ம செகண்ட் இயரோ. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கிளம்புறேன்னு சொல்றாருங்க. கிளம்புறேன்னு சொன்னா நம்ம செகண்ட் இயர் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, நான் ஒண்ணு அந்த பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ இங்கே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாருங்க. சொல்லிட்டு பறந்து போயிருந்தாருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் இயரோட அம்மா வராங்க. நம்ம ஊவா பார்த்து, யார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி நம்ம செகண்ட் இயரோட அம்மா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஊவா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இது மாதிரி லான்சரோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா என் பையன் தான் லான்சருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வந்து தலைவணங்கிறாங்க. தலைவணங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. உன்னை பத்தி என் பையன் நிறைய சொல்லியிருக்கான், எனக்கு தெரியும் உன்னை பத்தி, ரொம்ப நல்ல பையன்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேசிட்டே இருக்கும் போதே நம்ம செகண்ட் இயர் பறந்து வந்துடுறாருங்க, வறந்து வாங்கிட்டு வந்துடுறாருங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் இயரோட அம்மா பக்கத்துல போய், ஏ உனக்கு நாலு பெயிண்ட் ஆயிட்டு இருக்குப்பா, நீ நல்லா அழகா ரெடி ஆயிருங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதை கேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயரோ சிரிக்கிறாருங்க, மனசுக்குள்ளேயே இவனுக்கு பெயிண்ட் ஆயிட்டாங்கிற மாதிரி சிரிக்கிறாருங்க. செகண்ட் இயர் அதை கேட்டதுக்கு அப்புறம் ஷாக் ஆயிடுறாருங்க, ஐயா நாளைக்கே வா டேட் வச்சிருக்காங்கன்னு நினைச்சு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா அதை சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வழங்கும் போல உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வந்து செகண்ட் இயர் என்ன சொல்றான்னா, என்ன ஹெல்ப் பண்ண முடியுமாப்பா அந்த பிளைண்ட் டேட்ல எனக்கு காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர், நீ அந்த கிஃப்ட் அந்த ஸ்டோரேஜ் கொடு, நான் போய் அங்கே கொடுத்துருவேன் பசங்களுக்கு, அதே சமயத்தில் நீ உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தாருங்க மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இயரோ. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவனோட மேஜிக்கல் டொமைனுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நடந்து போயிட்டு இருக்காங்க, அந்த ஹோம்லெஸ் பசங்களை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சுத்தி இருக்கவங்களா என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அதான் நம்ம செகண்ட் இயரோ பற்றி தான் பேசுறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் எல்லாருக்கும் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான், அந்த சின்ன பசங்களும் அவ்வளவு ஹெல்ப் பண்றான், அதுவும் இல்லாம அவனுக்கு நீ பிளைண்ட் டேட் இருக்குங்க மாதிரி பேசிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் லைட்டா சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை பார்த்துக்க வர அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் மாதிரி எடுத்துட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி லான்சர் தான் கொடுக்க சொன்னாங்கிற மாதிரி கொடுக்க சொல்றாங்க. அங்க இருக்கிற சுற்றி இருக்க பசங்களை அதை வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்ப மீட் பண்ண முடியும், லான்சர் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இருக்கு, அதனால அவன் இன்னைக்கு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்றாருங்க. அவங்ககிட்ட நீங்க அவனை மிஸ் பண்ணீங்கிற சொல்லிடுறேன், கண்டிப்பா அவங்களை ஒரு நாள் வந்து சந்திப்பாங்கிற மாதிரி சொல்றாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இயரோ. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயரோ இருக்கிற இடத்த கட்டுறாங்க, அதாவது ப்ளூ டொமைனை கட்டுறாங்க. ப்ளூ டொமைன்ல என்ன நடக்குன்னா, நம்ம செகண்ட் இயரோ பிளைண்ட் டேட்டை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க வந்துருக்காங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க, ஒரு ஆடியன்ஸ் கூட்டமே இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தன் தொகுட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இளவரசருக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்னே நம்ம குயினை கூப்பிடலாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க அரகோசப்படுறாங்க, ஏன்னா வந்து அங்க கிங்கோட வந்து குயினுக்கு தான் பாப்புல வெட்டி ஆட்டிங்க. அதை பார்த்து நம்ம செகண்ட் இயரோட அப்பா, நான் தான் கிங்கு, இருந்தாலும் இவளுக்கு தான் பாப்புல வெட்டி இருக்கு ஏங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்க. அதுக்கு பக்கத்துல உள்ளவன், அவங்க ரொம்ப திறமசாலி, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இல்லாம எப்படி இருக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குயின் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்னோட பையனோட டேட்டிங்க்கு வந்தவங்க எல்லாருக்குமே சந்தோஷம், நாங்க இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம்னா, ரிட்டன் டெஸ்ட், அவங்கள பவர் செக்கிங் எல்லாமே பண்ணிதான் இந்த தேர்ந்தெடுத்திருக்கோம். இங்க ஒரு 12 பேர் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், அதுல யார் பிடிச்சிருக்குங்களோ என் பையன் தான் சொல்லணும். இப்ப என் பையனை கூப்பிட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் இயரோ மாசம் என்ட்ரி கொடுக்காருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சோகமாவே நின்றுட்டு இருக்காருங்க. அதை பார்த்தாலும் அவங்க அம்மா என்ன பார்த்தாங்கன்னா, காலை மிடிச்சு கொஞ்சம் எல்லாருக்கும் ஆய் சொல்றியாங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயரும் ஆயின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கட்டுறாங்க நம்ம செகண்ட் இயரோ பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் இயரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு 3 கேள்வி இருக்கு, அந்த கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு பதில் என் பையனும் சொல்லுவோம், அதே சமயம் நீங்களும் என் பையனை 3 கேள்வி கேட்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரை பிடிச்சிருக்குங்கிறத அவன்டா சொல்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இயரும் வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம செகண்ட் இயரோட அம்மா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயரையும் கூப்பிட்டுருக்காங்க, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இயரும் வந்திருக்காருங்க. அம்மா கூட அப்படியே நம்ம செகண்ட் இயரும் போய் நிக்கிறாங்க. நின்னதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணும் ஒவ்வொரு பொண்ணா வந்து அவங்கள கேள்வி கேட்கறாங்க. அது யாருக்குமே எந்த கேள்வியுமே நம்ம செகண்ட் இயர் பிடிக்கல போல இருக்கு, அதனால எல்லா பொண்ணையும் வேணாம் வேணாம் சொல்லிடுறாங்க. லாஸ்டா ஒரு பொண்ணு வராங்க, அவ இந்த டொமைன் சொல்லிட்டு அவ பேரை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவ பார்த்தோன்னே நம்ம செகண்ட் இயர் பிடிச்சி போயிருங்க. பிடிச்சி போனதுக்கு அப்புறம் செக்காய் நின்றுட்டு இருக்கும்போது அலோங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க நான் கேள்வி கேட்கலாமா மாதிரி கேட்கறாங்க. நம்ம செகண்ட் இயர் கேளுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு.
உங்களுக்கு என்ன பிடிக்குமா மாதிரி கேட்குறாங்க நம்ம செகண்ட் இயர் இருக்கு, அந்த பொண்ணு பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க செகண்ட் இயர், எனக்கு ஓகே நீங்கள் என்ன கேள்வி என்ன கேளுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அந்த டீமன் பூவோட சக்தி உங்ககிட்ட இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவள் அப்படி கேட்டோன்னா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம செகண்ட் இயரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம செகண்ட் இயரோட அம்மா காட் சிங்கன் கூப்பிடுறாங்க. சுற்றி அவளை சுட்டு போட்டுடுறாங்க அந்த பொண்ணை. சுட்டு போட்டதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படியா அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, உன்னை நீ கொல்ல போகிறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுறாங்க. மாறினதுக்கப்புறம் அவன் பேர் என்ன சொல்கிறான்னா, டியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் ஒரு எவன் டீமன்க டீமனாக இருக்கிறதுனால அவள் எல்லாரையும் இந்த சத்தியாக பறிக்கிறதுக்காக வந்திருக்காங்க நம்ம செகண்ட் இயரோ சத்தியை. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை மட்டும் நீ கொல்ல மாட்டான், குடும்பத்தில் இருக்கவங்க இங்கே சுற்றி இருக்க எல்லாரையும் நான் கொல்ல போகிறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. 14 எபிசோடு வீடியோ ஒன்று முடிஞ்சிருங்க. இதுவரையும் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாருங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், டெய்லி வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஓகேவா, டெய்லி வீடியோ போட்டா நீங்க பாப்பீங்களாங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். மறக்காம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.